அர்ஜென்டினா என்னும் நாடு இப்போது படிப்படியாக பஞ்சத்துக்குள் மூழ்க தொடங்கிவிட்டது. அந்நாட்டில் உணவு பற்றாக்குறையும் கடன் சுமையும் பெருகிக் கொண்டே செல்கிறது. இதே போன்று கானா என்ற நாட்டிற்கும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கானா நாட்டிற்கு 3 பில்லியன் கடன் கொடுக்க போவதாக இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அதாவது IMF தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த கடன் தங்களுக்கு பத்தாது என்றும் கூறியுள்ளனர். இதே போல் IMF பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா போன்ற பல நாடுகளுக்கு கடன் கொடுத்துள்ளது. ஆனால் பாகிஸ்தானுக்கு கடன் கொடுக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக IMF தெரிவித்துள்ளது. இது மட்டுமல்லாமல் சவுத் ஆப்பிரிக்காவும் IMF இடம் கடன் கேட்டுக் கொண்டிருக்கின்றது. சவுத் ஆப்பிரிக்காவில் கடந்த 1 வருடத்தில் மட்டும் 200 நாட்கள் கரண்ட் இல்லாமல் இருந்திருக்கிறது. குறிப்பாக இந்த 6 மாதங்களில் 100 நாட்கள் கரண்ட் இல்லாமல் இருந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாடுகளாக உலகளாவிய பஞ்சம் மற்றும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கிக்கொண்டு தவிக்கின்றன. பல நாடுகளை கடன் கொடுத்து காப்பாற்றிக் கொண்டிருந்த அமெரிக்காவே இப்போது 17 டிரில்லியன் கடனுக்குள் மூழ்கியுள்ளது. அமெரிக்காவும் ஒரு மோசமான சூழ்நிலைக்குள் சென்று கொண்டிருக்கின்றது. இவையெல்லாம் இந்த உலகம் மிகப்பெரிய பஞ்சத்துக்குள் செல்ல போகிறது என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. கடைசி நாட்களில் பஞ்சம் வரும் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட அடையாளம் படிப்படியாக நம் கண் முன்பாக தொடங்கிவிட்டது. இந்த அடையாளங்களை பார்க்கும் போது இயேசுவின் வருகை மிக சமீபம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். உங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.